தெரியுமா? But I would say one thing, I am the educated man. கைப்புள்ள அன்னதானத்தை மிஸ் பண்ணாத, உடனே உள்ள கிளம்பிடு. வாங்க நேரா அன்னதான பந்திக்கே போயிடுவோம். மகன்ல போய் படுத்தீங்களா? சாப்பிடவே இல்லையா? எப்பவுமே கையெடுத்து கும்பிட கூட அடுத்தவங்கள்ட்ட. உங்களுக்கு அவங்க என்ன தந்தாலும் நீங்க கையெடுத்து கும்பிட கூட. நீங்க வயசுல கூப்பிட்டாங்க சரியா? என்னோட அப்பா மாதிரி இருக்கு. இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற மருதனார் மடத்துக்கு வந்திருக்கோம். அங்க இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்தாங்க. இங்க வந்து அன்னதானம் போடுறேன்னு சொன்னாங்க. அப்ப அது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாப்போன்றதுக்காக அங்க இருந்து ஓடி ஓடி வந்துட்டேன். தெரியும் தானே தீபாக்கு அன்னதானம் தான் முக்கியம். கைப்புள்ள அன்னதானத்தை மிஸ் பண்ணாத, உடனே உள்ள கிளம்பிடு. வாங்க நேரம் அன்னதான பந்திக்கே போயிடுவோம். மகன்ல போய் படுப்பீங்களா? எவ்வளவு நாள் இப்படியே கையேந்தி கொண்டிருப்பீங்க? என்ன சாப்பிட்டீங்க? இப்படிய சாப்பிடவே இல்லையா? இப்ப நாங்க தான் சாப்பிடுவோமா? போயிட்டு என்ன வாங்கி தரது உங்களுக்கு சாப்பிட? என்ன தரம் வாங்கி தரேன். இப்ப நீங்க வந்து இதுல இருந்து சும்மா இப்ப கையேங்கிறதுக்கு உகர சொல்லிட்ட. இப்ப நீங்க இதுல ஏதாவது கற்பூரம் தேங்காய் அதை வச்சு விக்கலாம் தானே? அதனால நீங்க அப்படி செய்ய இல்லையா? இல்ல ரெண்டு ஊதுபத்தி வச்சு வித்தாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆகும்றீங்களா? தானே ஏதாவது ஒரு சின்ன தொழில் இப்ப சின்ன ஏதாவது செய்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க படத்தவங்கள்ட்ட கையெந்திரம் எல்லாமே இல்ல தானே? நீங்க ஒரு பொருளை குடுக்குறீங்க, அவங்கள்ட்ட வந்து காசு வாங்குறீங்கன்றதா போவோம். Correct, but I would say one thing, I am the educated man, yes, but I can't say for you, this kind of not so easy, maybe somebody has come kicking out, you know, kicking and everything, but normally it's three, four years and it's no problem even for the four. Ma. நீங்க என்ன படிச்சீங்க? நானா பெட்டிகோ ஸ்வானந்தா கோர்ஸ்ல படிச்சேன். பெட்டிகோ ஸ்வானந்தா கோர்ஸ் ஸ்வானந்தா வித்யா. இப்படி எல்லாம் படிச்சீங்கல்ல? இப்ப உங்களோட பிள்ளைகள் அப்படி யாரும் இல்லையா உங்களுக்கு? நான் ஆம்பள பிள்ளைகள் இருக்கப்பா, எல்லாரும் கை விட்டாங்க. வைஃப் மோஷன் இருக்கா? அவ வந்து ஊர் உள்ள இருக்கா. நான் ஏன் வந்து டுவெல்த் சேர்த்துருந்தான். அப்ப எந்த பிள்ளை எல்லாம் படிச்சுக்கலாம். அவங்க இன்ஜினியர் சொத்து எல்லாம் எடுத்துதான். அவங்க எப்ப நிறைய பண்ணி போய்ப்பா அவங்க உறுதி நிறைய பண்ணி வைக்கணும்.
சரி, இப்ப நான் வந்து உங்களுக்கு இன்னொரு இப்ப உங்களுக்கு வந்து சரி நீங்க சொல்றது சரி, இப்ப நீங்க இதுல ஒரு கைத்தொழில் செய்தீங்கட்டா அது வந்து வெளியில இருக்கிறாக்கள பாதிக்கும் அது நீங்க சரி, ஆனா நீங்க வந்து இப்ப இவ்வளவு படிச்சிருக்கிறீங்க எல்லாமே செய்திருக்கீங்க, நீங்க வந்து ஏன் ஒரு முதியோர் இல்லத்துல போய் இருக்கணும்னு யோசிக்கல. சரி, இப்ப நான் உங்களை கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்ப எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்துல கதைச்சிட்டு தங்க வச்சு நீங்க அங்க இருப்பீங்களா? சொல்றீங்க இதுக்குள்ளேயேதான் இருப்பீங்களா? இதுலயேதான் இருப்பீங்க. இப்ப நான் வந்து ரெண்டு மூணு சின்ன பிள்ளைல உங்களுக்கு சேர்த்து தந்தா நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பீங்களா? கதைக்க மாட்டேன்னா இல்ல நீங்க கதைக்கிறத சொல்லி கொடுங்களா? அப்படியா? கதைக்கிறது மாத்திரம்தான் தெரியும். எனக்காரன் சீப்பா எடுத்து நடத்தினாங்கன்னு சொன்னா நான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அவங்களுக்கு என்னோட என்னப்படா நானும் அவங்களோட ஒன்று போக மாட்டேன். இந்த பாட்டு அப்போ பொண்ணுக்குள்ள நான் தனியாக தாங்க எனக்கு ஒரு வாழ் ஹெல்ப்புக்கும் தேவை. ஹெல்ப்புக்கும் தேவை இல்லை. ஓகே, ஆனால் அதுகள் எல்லாம் நான் இருக்கேன். ஆ, முன் கடை இருக்கு, நாலு கடை இருந்துச்சு, அதுலாம் நான் தான் வேலை செய்திருக்கேன். வேண்ட என்னப்பா அப்படியே நல்லா வச்சுட்டு செய்வோம் செய்வீங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. என்ன நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. இப்ப நீங்க வந்து ஒரு ஊதுபத்தி போட்டு விக்கலாது, என்ன வெளியில கடை இருக்கு, கோயிலுக்குள்ளயும் கடை இருக்கு, அதை மீறி அதை மீறி செய்தா சரியில்லைன்னு சொல்றீங்க, அது உண்மையா? ஓகே, ஆனா நீங்க படிச்ச ஒரு ஆள் இந்த இடத்துல நிக்கிறது எனக்கு சத்தியமா விருப்பம் இல்லை. என்ன நீங்க அவ்வளவு டேலண்டா இருக்கீங்க, உங்களோட டேலண்ட் வந்து வயசு போன காலத்திலயும் மறைக்கப்படக்கூடாது. அப்ப அதுக்காக தான் நான் உங்கள்ட்ட கேட்டேன். நான் திருப்பி உங்களை தேடி இந்த இடத்துக்கு வருவேன். கிட்டத்தட்ட ரெண்டு நாளுக்குள்ள நான் இந்த இடத்துக்கு வருவேன். நான் வரைக்க நீங்க எனக்கு இந்த ஒரு உதவியை செய்து தருவீங்க, அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க? ஓகே, தேங்க் யூ. உங்களோட கேட்டதுமே டுடே கம்மிங் மை ஐ அம் தி ஃபிஸ்டாசி ஐ ஆல்வேஸ் டே லுக்கிங் ஃபார் மை டாஸ்க் ஃபார் இட். யாரோ ஒரு ஆள் என்ன சந்திக்க வர மனுஷன் எனக்கு வெளியே இருந்தது, அதே மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கு, அதை நம்புற ஒண்ணு. என்னோட அப்பா மாதிரி இருக்கு வார்த்தையில் அப்படி யோசிக்காதீங்க. நான் திருப்பி உங்களோட மகள் மாதிரி இந்த இடத்துக்கு நான் திருப்பி வருவேன், கட்டாயமா வருவேன். வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். நீங்க போன் ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. நான் என்னோட நம்பரை தந்துட்டு போறேன். உங்களுக்கு ஏதாவது அவசரம் வேண்டா, ஏதாவது தேவை என்றா நீங்க கட்டாயமா எனக்கு இந்த டைம் இல்ல இருக்கிற யாரையாவது போன் பண்ணி கால் பண்ணுங்க. நான் உங்களை சரி அப்படி நீங்க எங்க மிஸ் ஆகாதது தான் எப்பவுமே கையெடுத்து கும்பிட கூட அடுத்தவங்கள்ட்ட. உங்களுக்கு அவங்க என்ன தந்தாலும் நீங்க கையெடுத்து கும்பிட கூட, நீங்க வயசுல கூப்பிட்டாங்க சரியா? அதான் சொல்ற எப்படி ஒரு நிலைமையில நிக்கவும் கூடாது இருக்கவும் கூடாது. உங்களுக்குள்ள ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கட்டாயமா. நீங்க கவலைப்படாதீங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஜூஸ் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு, எல்லாம் குடியுங்க. சரியா? யோசிக்காதீங்க. உங்களுக்கு நானும் ஒரு மகள் மாதிரிதான், கட்டாயமா உங்களை இந்த இடத்துல வந்து கூட்டி கொண்டு போவோம். ஆறுதலா இருங்க. சரியா? நம்பர் நான் வெளியே தரேன், வெளியே தந்துட்டு போறேன் நம்பரை.
நீங்க எது வேணாலும் கால் பண்ணுங்க, நான் திருப்பி ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு இந்த இடத்துக்கு வருவேன். நீங்க இதுலதானே இருப்பீங்க, நான் போயிட்டு வரேன். நான் திடீரென்று தான் ஐயாவை சந்திக்க வந்தேன், ஆனா வந்த இடத்துல இப்படி ஒரு அனுபவத்தை பெறுவான்னு சத்தியமா நினைக்கல. என்னால அதை தாங்கவும் முடியல, இயலாம இருக்கு. ஆனா ஐயாவை இந்த இடத்துல இருந்து கூட்டிக் கொண்டு போய் ஐயாண்ட கல்வி தகுமைக்கு ஏத்த மாதிரி கட்டாயமா ஒரு விடுவிகாலம் குடிக்கிறதுக்காக தீவா கட்டாயம் முயற்சி செய்வேன். சொன்னதை செய்வேன், ஒரு காலமும் இடையில விட்டுட்டு போக மாட்டேன். கட்டாயமா ஐயா எப்படி இருக்கிறாருன்றத ரெண்டு நாளைக்கு பிறகு பாப்போம் நாங்க எல்லாரும். ஓகே கைஸ், பாய்.